வரும் 12ஆம் தேதி தமிழகம் வருகிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி. கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒரே மேடையில் பிரச்சாரம். வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று அபராதம் விதித்தே மக்களிடமிருந்து 21000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல். மோடியுடைய புதிய இந்தியாவின் டிஜிட்டல் வழிப்பறி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்ணை மூடிக்கொண்டால் அதிமுக ஆட்சி இருண்ட ஆட்சியாகத்தான் தெரியும். தங்கள் திட்டங்களுக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அவர் போராட்டம் பேசுறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருண்டாச்சுன்னு நீ கண்ணை மூடிட்டா இரண்டு மாதிரி தான் தெரியும். நான் என்ன பண்றது? ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து கொண்டாடுகிற ஆட்சி. தமிழக தேர்தல் பிரச்சாரத்திற்காக இன்று இரவு மதுரை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாளை மீனாட்சி அம்மனை தரிசித்துவிட்டு பரப்புரையை தொடங்க திட்டம் என்று தகவல். திமுக அளித்த எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. பாஜக கூறாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளதாக பெருமிதம். 295 நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்களுக்கு 2 மாதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், நாங்கள் சவாலுக்கு தயார். நீங்க யாராவது சவாலுக்கு தயார்னா வாங்க, தேர்தல் வாக்குறுதியை மக்கள் மன்றத்தில் வைப்போம் என்று. சொன்னதை செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆதரவு பெற்ற ஆட்சியே மத்தியில் வர வேண்டும். மணப்பாறையில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். ஆட்சியை கொடுத்து நீங்க யார நினைக்கிறீங்களோ, நீங்க யார கை காட்டுறீங்களோ, நம்ம தலைவர் யார கை காட்டுறாரோ அவர் தான் ஒன்றிய பிரதமரா உட்காரணும்னா 40க்கு 40 ஜெயிச்சு நம்முடைய மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் நீலகிரி பாஜக வேட்பாளர் எல் முருகன் பரப்புரை. கருவலூர் பகுதி மக்களிடம் தெலுங்கு மொழியில் பேசி வாக்கு சேகரிப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் சென்று கொண்டிருந்த காரில் சோதனை. தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. ராமநாதபுரத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் பிரச்சார வாகனத்திலும் சோதனை. பணம் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்று பறக்கும் படை அதிகாரிகள் ஆய்வு. தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி காரில் பறக்கும் படையினர் சோதனை. தொப்பூர் பகுதியில் வாகனத்தை மறித்து பணம் பரிசுப் பொருட்கள் ஏதும் உள்ளனவா என்று ஆய்வு. தேர்தலில் வென்றால் மேட்டூர் அருகே மேச்சேரியில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்குறுதி. கர்நாடகத்தில் பணியாற்றிய போது தாம் தமிழன் இல்லை கன்னடன் என்று கூறியவர் அண்ணாமலை. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி காட்டம். தெரியும், இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்காரு. கர்நாடகால இருந்தப்ப என்ன சொன்னாரு? நான் தமிழன் இல்லை, நான் கன்னடக்காரன், கடைசி மூச்சிருக்கும் வரை என்னை கன்னடிகா என்றுதான் நீங்கள் அழைக்க வேண்டும். அப்புறம் ஏன் இங்க வந்து கோயம்புத்தூர்ல தேர்தல்ல நிக்கிறாருன்னு தெரியல, அங்க பெங்களூரு மைசூரு எங்கேயாவது நிக்கலாம். கர்நாடகாவில் பணியாற்றிய போது பெருமைக்குரிய கன்னடன் என்று பேசியவர் அண்ணாமலை. பதவிக்காக எந்த தமிழனாவது இப்படி பேசுவானா என்றும் சீமான் கேள்வி.
கர்நாடகால இருக்கும்போது ஒரு தமிழ எவனாவது பேசுவானா ஒரு பதவிக்காக இந்த மாதிரி பேசுவானா? தமிழ்நாடு நோடில்லா, காவிரிசியும் நோடில்லா, டில் ஐ டெத் ப்ரவுடு கன்னடிகார்னு பேசினவர் அவர்தான். எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேருக்கு துரோகம் செய்தவர் என்பது உங்களுக்கே தெரியும். கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி நம்மை பார்த்து சொல்கின்றார், நாம் துரோகிகள் என்று. யாரு துரோகின்னு உங்களுக்கே தெரியும். இவர் எத்தனை பேருக்கு துரோகம் பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். இவரை தூக்கி வச்சவங்களை எல்லாத்தையும் துரோகம் பண்ணி வந்தவர் தான் இவரு. கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் தீவிர பிரச்சாரம். அமைச்சர் மனோ தங்கராஜுடன் சென்று கிள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரப்புரை. நீலகிரி திமுக வேட்பாளர் ஆர் ஆசாவுக்கு கை சின்னத்தில் வாக்கு கேட்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. உதயசூரியன் சின்னத்திற்கு பதில் சின்னத்தை மாற்றி கூறியதால் சுற்றி இருந்தவர்கள் அதிர்ச்சி. உலக புகழ்பெற்ற வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று. உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். ராஜா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று. உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறது. திருப்புல்லானி பகுதியில் ராமநாதபுரம் சிஎச்ஏ வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பரப்புரை. பலாப்பழம் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு வாக்கு சேகரிப்பு. வருங்கால மத்திய அமைச்சரை என்று ஓபிஎஸ்ஐ பார்த்து கோஷம் எழுப்பிய ஆதரவாளர் தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்த ஓ பன்னீர்செல்வம். பிரச்சாரத்தின் போது இரட்டை மாட்டு வண்டியில் இருந்து தவறி விழுந்த தஞ்சை தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் பக்கத்தில் இருந்தவர்கள் தாங்கி பிடித்து காப்பாற்றினர். கனிமொழி வீட்டு வாசலுக்கு கூட யாராலும் போக முடியாது, ஆனால் என் வீட்டிற்கு கேட்டும் கிடையாது, பூட்டும் கிடையாது. தூத்துக்குடி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பிரச்சாரம். நீங்க போறீங்கன்னா உள்ள விடுவாங்களா? வாட்ச்மேன் உள்ள விடுவாரா? விட மாட்டாங்க. எங்க வீட்டுல அப்படி கிடையாது. எங்க வீட்டுக்கு கேட்டும் கிடையாது, பூட்டும் கிடையாது. சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து நடிகை கௌதமி பிரச்சாரம். ஆரேபுரத்தில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பரப்புரை. திருச்சி தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூரில் அதிமுக வேட்பாளர் கருப்பையா பிரச்சாரம். பெண்களுடன் கோலாட்டம் ஆடி ஆதரவு திரட்டினார். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ தீவிர பிரச்சாரம். கொடுங்கையூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரட்டை இலைக்கு ஆதரவு கேட்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே ஆரணி அதிமுக வேட்பாளர் ஜி வி கஜேந்திரன் பரப்புரை. பொதுமக்களுக்கு டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். பெண்களுக்கு
நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் திடீரென வந்திறங்கிய ஹெலிகாப்டர். தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியுடன் இணைந்து மதிமுக வேட்பாளர் துரை வைகோ பிரச்சாரம். புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவிலில் 101 தேங்காய் உடைத்து பிரச்சாரத்தை தொடங்கினார். தமிழகத்தில் 8050 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. 181 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றம் நிறைந்தவை என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகள் முதியோரிடம் தபால் வாக்குகளை பெறும் பணி தீவிரம். வீட்டிற்கே நேரில் சென்று நடமாடும் வாக்குச்சாவடி மூலம் பெறப்பட்டன. மழை வெள்ளத்திற்கு பிறகு நெல்லை திருச்செந்தூர் ரயில் பாதையில் மீண்டும் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கம். 4 மாதங்களுக்கு பிறகு சீரான சேவையால் பயணிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறையில் செம்மங்குளத்தில் இருந்து 3 கிலோமீட்டர் நகர்ந்து ஆரோக்கியநாதபுரம் பகுதிக்கு சென்ற சிறுத்தை கால் தடங்களை குறித்து வைத்து 2வது நாளாக தேடும் பணி தீவிரம். மயிலாடுதுறை நகரில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட செம்மங்குளம் பகுதி பள்ளிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறுவதையொட்டி பலத்த பாதுகாப்புடன் மாணவர்களுக்கு அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரில் மணமகன் தற்கொலை. கட்டாய திருமணம் செய்து வைத்ததாக கூறி 5 பேர் மீது புகார் கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு விபரீத முடிவு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 7ஆம் வகுப்பு சிறுமியை பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கிய கொடுமை. தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் உள்ளிட்ட இருவர் கைது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மேலும் அதிகரிப்பு. சவரனுக்கு 360 ரூபாய் உயர்ந்து 52,360 ரூபாய்க்கு விற்பனை. மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் வாழ்த்து. निर्वाचित हुई हूँ, सत्य निष्ठा से प्रतिज्ञान करती हूँ. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாளை வெளியாகிறது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை. டெல்லியில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கார்கே கூட்டாக வெளியிடுகின்றனர். வேட்புமனு தாக்கல் பேரணியின் போது ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கொடியையும் காணாதது ஏன்? IUML ஆதரவு வெட்கமாக இருக்கிறதா என்றும் ராகுல் காந்திக்கு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கேள்வி. கேரளாவின் வயநாட்டில் போட்டியிடும் ராகுல் காந்திக்கு சொந்தமாக நிலமோ காரோ இல்லை. 20 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து இருப்பதாகவும் வேட்புமனுவில் தகவல். சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவாலை முதலமைச்சர் பதவியில் இருந்து நீக்கக் கோரிய 2வது மனுவையும் விசாரிக்க மறுப்பு. இந்து சேனா தலைவரின் மனுவை ஏற்க மறுத்து டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. மகாராஷ்டிராவின் அமராவதி பாஜக வேட்பாளர் நடிகை நவநீத் கவுர் ராணாவின் ஜாதி சான்றிதழை ரத்து செய்த உத்தரவுக்கு தடை. மும்பை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் ஆணை. IPL லீக் தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது பஞ்சாப். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரு அணிகளும் பல பரீட்சை.
கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோவில் பங்குனி தேர் திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து பரவசம். நாகை நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா. ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.